காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ஈவி கே எஸ் இளங்கோவன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கிறோம் நேரலையில். மதச்சார்பற்ற கூட்டணியில் வேட்பாளர் இளங்கோவனுக்கு என்னுடைய வாக்கை நான் செலுத்திட்டு, அதே போல் ஈரோடு கிழக்கிலே இருக்கின்ற மக்களில் பெரும்பாலானோர் குறைந்தபட்சம் ஒரு 80% சார்ந்த மக்கள் மதச்சார்பற்ற கூட்டணி சின்னமான கை சின்னத்தில் தான் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கரங்களை பலப்படுத்தவும் அவருடைய 20 மாத நல்ல ஆட்சியின் அடையாளமாக இந்த வெற்றி கண்டிப்பாக அமையும். அதேபோல் ராகுல் காந்தி அவர்களுடைய தியாக நடைபயணத்துக்கு ஆதரவு அளிக்கின்ற வகையிலும் இந்த முடிவுகள் கண்டிப்பாக இருக்கும். வரப்போகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக வெள்ளோட்டமாக இதனுடைய முடிவுகள் கண்டிப்பாக அமையும் என்று நான் சொல்லிக்கொள்கிறேன். வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கின்றது. இன்றைக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதோ அன்றைக்கு மதச்சார்பற்ற கூட்டணியின் வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்று என் பெயர் அறிவிப்பதற்கு முன்னாலே மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். மிகப்பெரிய வெற்றியாக ஓட்டு எவ்வளோ எண்ணிக்கை என்னால் சொல்ல முடியாது, இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். எதிரணியிலே இருக்கின்றவர்கள் இதுவரை சந்திக்காத தோல்வியை சந்திப்பார். தேர்தலை பொறுத்தவரையில் தேர்தல் கமிஷன் செயல்பட்டு இருக்கின்றது, இல்லை என்று சொல்லிவிட முடியாது. சில அலுவலகங்களை மூடினார்கள். அதில் எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்று பேதமின்றி அனுமதி பெறாமல் நடைபெற்றுக் கொண்டிருந்த அத்தனை தேர்தல் அலுவலகங்களையும் மூடிவிட்டார்கள். தேர்தல் என்பது நல்லபடியாக நேர்மையாக நடக்கும். கையில வைக்கக்கூடிய மை வந்து தரமில்லாத மையா இருக்கு. கையில வைக்கக்கூடிய மை தரமில்லாதா இருக்கு. அதிமுக தரப்புல புகார் கொடுத்திருக்காங்க. என்னுடைய மை வைத்து கிட்டத்தட்ட 10 நிமிடம் ஆகின்றது. இன்னும் மை அப்படியே தான் இருக்கின்றது. மையை பற்றி ஏற்கனவே காமராஜர் தோற்ற போது அவரிடம் சொன்னார்கள், மை சரியில்லை என்று. மையாவது மண்ணாங்கட்டியாவது மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள், அவர்கள் ஜெயித்திருக்கின்றார்கள். ஆகவே அனாவசியமாக மையின் மீது குற்றச்சாட்டை வைக்காதவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே வாதம் இப்போதும் பொறுப்பு. வாக்குச்சாவடியில் ஆதார் அடையாள அட்டையை வந்து ஏற்க மறுத்திருக்கிறாங்க. அது தொடர்பாக எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. இப்போதுதான் விசாரிப்பேன். ஏன் அதை அவர்கள் ஏற்க மறுத்தார்கள் என்று தெரியவில்லை. நான் விசாரித்தேன். எதிர்கட்சியால் இந்த இடைத்தேர்தலில் செய்ய முடிந்த ஒரே விஷயம் ஜெயிக்க முடியாது என்பது 100க்கு 100 அவர்களுக்கு தெரியும். அதனால் விமர்சனங்களை அள்ளி வீசுகின்றார்கள். ஆளுங்கட்சியின் மீது அவர்கள் தேவையில்லாத பொய்யான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தனர்.